அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தவி ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலராக இருக்கேன். பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் பலாத்காரத்தை 4 பேர்கள் சேர்ந்து அரங்கேற்றியிருக்கின்றார்கள். இந்த மனித மிருகங்கள் தன்னோடு நிறுத்தி கொள்ளாமல் அப்பாவி பெண்களை காதல் வலையில் விளைவைத்து அவர்களை அணு அணுவாக சித்திரவதை செய்து அதை வீடியோ பதிவாக ஆக்கி தன்னுடைய சக நண்பர்களுக்கு அதை விருந்தாக ஆக்கியுள்ளார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டு வருவதாக பல புள்ளி விவரங்கள் சொல்லி வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தை நாம் தோண்டி துருவி பார்த்தோம் என்று சொன்னால், ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு மேலாக 200க்கும் மேற்பட்ட பெண்கள், அப்பாவி பெண்கள், அவளை பெண்கள் காதல் என்ற வலையிலே ஏமாற்றி வீழ்த்தப்பட்டு அவர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு, பாலியல் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான புகாரை கற்பை இழந்த, கற்பு சூடையாடப்பட்ட பெண்கள் புகாராக கொடுக்க முன்வராத நிலையில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரு பெண் காவல் நிலையத்தில் சென்று புகாரை அளிக்கின்றார். அந்த புகார் தொடர்பான விசாரணையை உடனடியாக, துரிதமாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் அதில் மெத்தன போக்கை காட்டுகின்றார்கள். இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட நபருடைய விவரங்களை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வெளியில் பரப்புகின்றார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னால் பல 100 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நன்கு தெரிந்திருந்தும் கூட அதற்கான வீடியோ ஆதாரங்களை அந்த பெண்ணுடைய சகோதரனை கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பின்னால் யார் புகார் கொடுத்தார்கள் என்ற பெயரையும் அவர்களுடைய வீட்டு முகவரியையும் காவல்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் சம்பந்தப்பட்ட அந்த பாலியல் குற்றவாளிகள் அந்த பெண்ணுடைய சகோதரனை தாக்கியிருக்கின்றார்கள். அந்த தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ஜாமீனில் இப்போ வெளியே வந்து மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த வழக்கை காவல்துறை மெத்தன போக்கோடு தான் கையாளுகின்றது என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது. மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் அவராக தானாகவே முன் வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இதில் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லை என்று இவராக தன்னிச்சையாக வாக்குமூலம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? இதில் அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்கின்றது என்று நம்புவதற்கு வலுவான பல ஆதாரங்கள் இந்த வழக்கில் சிக்கியிருக்கின்றது. நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அரசியல் பின்புலம் இல்லாமல், அதிகார மட்டத்துடைய பின்புலம் இல்லாமல் இந்த நாட்டில் இதுபோன்ற ஒரு கேடுகட்ட காரியத்தை யாருமே செய்ய இயலாது. எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள், பல உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பின்புலத்திலே இருந்து இதை இயக்குகின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 பெரும் குற்றவாளிகளும் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய பிள்ளைகள் இதில் தொடர்பு இருப்பதாக பல ஆதாரபூர்வமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எஸ்பி பாண்டியராஜன் இதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லை என்று இவராக வந்து சொல்வதற்கு என்ன காரணம்? அப்போ பாண்டியராஜனை பொறுத்தவரையிலும் அவர் இந்த வழக்கை விசாரிப்பதற்குண்டான தார்மீக அடிப்படையான உரிமையை அங்கே இழந்துவிடக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். ஒரு வழக்கு வருகின்றது என்று சொன்னால் இது போன்ற மாதிரியான வழக்குகளில் அடுத்தடுத்த நிலைகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வருவதற்குண்டான வாய்ப்பை காவல்துறை அதிகாரிகள் அமைத்து கொடுத்துருக்கிறாங்களா? வீடியோ வெளியே வந்திருக்கு. எப்படி வீடியோ வெளியே வந்துச்சு? யார் குற்றவாளியாக இருக்கின்றார்களோ குற்றவாளிகிட்டேருந்து ஆதாரத்தை காவல்துறை அதிகாரிகள் தான் கைப்பற்றினார்கள். அந்த வீடியோ ஆதாரங்கள் சமூக வலைதளத்தில் வெளிவந்தது எப்படி? அப்போ இதே மாதிரி பாதிக்கப்பட்ட மற்ற பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்களா? அந்த பெண்களுடைய குடும்பத்தார்கள் வருவார்களா? வந்தால் தங்களுடைய மானமும் கப்பலறிவிடும் என்கின்ற ஒரு பயத்தை, அந்த மாதிரியான சூழ்நிலையை, அச்ச நிலையை காவல்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு திட்டமிட்டு கையாண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கை இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைப்பதாக டிஜிபி அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தவி ஜமாத் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட, இந்த வழக்குக்கு மறைமுகமாக பல வகையிலும் ஆதரவு தெரிவித்த, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அனைத்து சதிகாரர்களும் கூண்டோடு கைது செய்யப்பட வேண்டும். பல மட்டத்திலும் பொள்ளாச்சியில் இருந்து அந்த எஸ்பி வரையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்
நம்பிக்கை இழக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தினால் குன்றோடு அவர்கள் மாற்றப்பட்டு உடனடியாக அங்கே சிறந்த நல்ல ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. பொதுவாகவே அந்த பார்வை பல காலகட்டங்களாக எழுந்துக்கிட்டே தான் வருது. மக்களவை மன்றத்தில் இருந்து கற்பழிப்புக்கு வந்து இஸ்லாமிய தண்டனை, அதாவது சவுதி போன்ற தண்டனை வழங்க வேண்டும் என்று பாராளுமன்ற எம்பிக்கள் பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாட்டினுடைய நிலைமை இருக்கத்தான் செய்கின்றது. கடும் தண்டனை, கொடும் தண்டனை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த பாலியல் குற்றங்கள் இந்த நாட்டில் குறையாது. தனியாக 4 அறைக்குள்ளே வைத்து கொண்டு இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை ஒரு கொடூரமான முறையில் இல்லை என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லுகின்றது கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், அதிலே உங்களில் ஒரு சாரார் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றது இந்த சட்டம். இறை சட்டமாக நாம் நம்புகின்றோம், ஆனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுடைய தகப்பனை போய் நீங்கள் கேளுங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனை போய் கேளுங்க, ரோட்டிலே இவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்களா மாட்டார்களா? மனிதனுடைய உணர்வை, உணர்ச்சியை விளங்கிய ஒரு சட்டமாகத்தான் இஸ்லாமிய சட்டம் இந்த தீர்வை சொல்லுகின்றது. இது போன்ற சட்டத்தை அமுல்படுத்தினால்தான் இந்த மனித மிருகத்திடமிருந்து, வேட்டையாடக்கூடிய ஓநாயிடமிருந்து அபலை பெண்களை காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கின்றோம். அதிமுக அவருடைய அதாவது இப்ப இருக்கக்கூடிய அதிமுக அரசு வந்து கப்பலில் ஓட்ட விழுந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு. பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த அவருடைய மகன்கள் 2 பேருமே இந்த சம்பவத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதாக உறுதியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் தன்னுடைய பதவியை தான் ராஜினாமா செய்து விடுவேன் என்று அரசை மிரட்டுவதாகவும் சில தகவல்கள் வெளிவருகின்றது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அதன் மூலமாக அரசுக்கு சில நெருக்கடி ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கில் நேரடியாக களமிறங்கி மாநில அரசோ அல்லது அரசு சார்ந்த மற்ற அமைச்சர்களோ இதுவரைக்கும் வாய் திறக்காததை நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து அவர்களுடைய அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த வழக்கில் அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடிய வேலையைத்தான் செய்கின்றார்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. அதே போல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய, இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாஜக போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்ன பிற நேரங்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டால், அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராகனா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டால் அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார்கள். இன்றைக்கு 100 அபலை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், 1000 மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றது என்ற நிலையில் யாராவது வாய் திறந்திருக்கின்றார்களா? அப்போ இவர்களை கூட்டணியை வந்து காப்பாற்றணும், வரக்கூடிய தேர்தலில் இந்த சம்பவம் நம்முடைய வெற்றியை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக கள்ள மௌனம் காக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி செய்து வருகின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.